சிவாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் என்னதான் நிறைய டிஷ் செஞ்சாலும் ஹோட்டலில் உள்ளது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் டொமினோ ஸ்டைலில் நிறைய பீஸா பர்கர் அப்படி நிறைய இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். அந்த டொமினோ ஸ்டைல் வெஜ்ஜி ஜிங்கி பார்சலாக நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெஜ்ஜி ஜிங்கி பார்சல் பண்ணதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம டாமினோ ஸ்டைலில் வேணால் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மைதா மாவு வேண்டாம் நினச்சிங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல இந்த மைதா மாவு கூட இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கால் கப் புளிக்காத தயிர் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. தயிர் மைதா மாவோட எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனையில் ஏதாவது எண்ணெய் விட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தயிர் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் நல்லாவே இதில் ஈரப்பதம் இருக்குது. இப்போ தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது. தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா மைதா மாவு வந்து ஏற்கனவே ரொம்ப தண்ணி இழுக்காது. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காண்டி நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவோட எல்லா பக்கமும் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போது நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினோடனே அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ப்ரௌன் கலரில் ஆனோடனே ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவையில்ல, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனோடனே ஒரு சின்ன தக்காளி இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட அரை குடமிளகாய் எடுத்திருக்கேன். நான் பச்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு கலர் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. குடமிளகாவை ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கிக்கோங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட ஸ்வீட்கார்ன் இதை நான் ஏற்கனவே அவிச்சிட்டேன், இது ஒரு கால் கப், இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, ஏதாவது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஏதாவது பீஸா சீசனிங், எந்த சீசனிங்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம சாதாரண வரமிளகாவை சும்மா ஒரு கடாயில் வதக்கிட்டு ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் திரித்து வச்சுருக்கேன், இதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது ஒரு அரை டீஸ்பூன். இது கூட 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த பன்னீரோட எல்லா மசாலாவும் நல்லா சேரணும். மசாலா எல்லா இடமும் மிக்ஸ் ஆனப்புறமும் அந்த பன்னீரை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணலை, அதனால் இப்படி நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பன்னீரில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம வெஜ் பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு இன்னொரு தடவை நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம், அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து இந்த பூரியில் வந்து பெரிய சைஸ் பூரி உருட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவில் ஓரளவுக்கு உருட்டிக்கோங்க. நான் உருட்ட மாவு வந்து 7 உருண்டை இருக்கிற மாதிரி உருட்டினேன், அதாவது ஒரு கப் மைதா மாவுக்கு 7 உருண்டை எனக்கு கிடச்சிது. இப்போ அந்த உருண்டையிலேருந்து ஒரு மாவு எடுத்து இந்த மாவில் தொட்டு நம்ம பெரிய சைஸ் பூரியாக உருட்டிக்கலாம். இந்த உருட்டும் போது வந்து கொஞ்சம் மெல்லிசாகவே உருட்டுற மாதிரி உருட்டுங்க, ஏன்னா நம்ம மடக்கி செய்ய போகிறோம், நல்லா பேக் பண்ணதுக்கு இதாக இருக்கும். நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் பூரி மாதிரி உருட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து மடக்க வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பூரி மாதிரி உருட்டினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசு அளவு உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு பூரி இருக்கட்டும், இந்த பூரியில் கால் பகுதியை நம்ம மடக்கிக்கலாம். அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த சைட்லேருந்து கால் பகுதி மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டையும் மேலே மூடுற மாதிரி ஒரு கால் பகுதி மூடிக்கலாம். பார்க்கறதுக்கு முக்கோண வடிவில் இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டாமினோ ஸ்டைலில் இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜ் பன்னீர் ஸ்டஃப். இப்போ மூணு சைடும் தண்ணியால் தொட்டு வைங்க. இப்படி மூணையும் ஒன்றா சேர்த்து அமுக்கிக்கோங்க. அது ஒட்டணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம தண்ணி வச்சு தொட்டோம்.
பாருங்கள் நமக்கு சிங்கி பார்சல் கடையில் உள்ள மாதிரியே கரெக்டாக ஷேப் கிடச்சிட்டு. அடுத்தால நம்ம சீஸ் இல்லாமல் பண்ணலாம். அதே மாதிரி மாவை ரவுண்டாக உருட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெஜ் பன்னீர் ஸ்டஃபிங் வைங்க. அப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி 3 கார்னர்லேயும் தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் மடக்கிடுங்க. நான் 4 ஜிங்கி பார்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிளேட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் எண்ணெயை லைட்டாக தடவிக்கோங்க. நீங்கள் பேக்கிங் பேப்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வந்து அடிபிடிக்காமல் இருக்கணும். அதனால தான் நான் 1/2 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மேலே இந்த ஜிங்கி பார்சல் மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கடையில் உள்ள மாதிரி மேலே வந்து ப்ரௌன் கலரில் தெரியும். அதுக்காண்டி தான் அதை 3 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிங்கி பார்சலை நம்ம என்ன தடவி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஜிங்கி பார்சல் பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. எந்த கடாயில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிடுங்க. கீழே ஒரு ஸ்டாண்டும் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்மளோட ஜிங்கி பார்சல் பிளேட்டை வச்சுருங்க. 20-30 நிமிஷம் ஆகலாம். மூடி வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 30 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மேலே நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, பிஸ்கட் மாதிரி இருக்கும் பாருங்கள். பேக் ஆயிடுச்சு, எடுத்துருங்க வெளியில். சூடோடு சாப்பிடாதீங்க. இதை வெளில எடுத்து வச்சு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க பிளேட்டை வச்சு. அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், நமக்கு கடையில் உள்ள மாதிரியே இருக்கும். சூடோடு இருக்கும் போதே மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சீசனிங், நான் இத்தாலியன் சீசனிங் எடுத்துருக்கேன், அதை மேலே லைட்டாக தூவிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம டாமினோ ஸ்டைல் ஜிங்கி பார்சல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார்